நடிகர் விவேக்னு எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கே தெரியும், இந்தியாவுக்கே தெரியும். ஆனால் அவர் வந்து நடிகர் மட்டும் இல்லை, ஒரு நல்ல மனிதர், மாமனிதர், சமூக ஆர்வலர். ரொம்ப இது வந்து ஒரு பேர் அதிர்ச்சி. அவருடைய மறைவுன்றது வந்து ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருக்குது. நான் அவரோட ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் பேசியிருக்கேன். எந்தாவது ஒரு இது ஒரு விஷயம் மரணடுதல் அது ஏதாவது ஒரு சமூக விஷயம் வந்தால் அவர்கிட்ட பேசி அவர் சொன்னோடனே உடனே சரின்னு சொல்லிடுவார். இந்த டேட்டில் வச்சுக்கோங்க வரேன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு 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 சமூகத்துக்கு ஒரு அக்கறையான ஒரு ஒரு ஆள். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மறைவு வந்து தமிழ்நாட்டு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கே ஒரு பேரிழப்பு. ரொம்ப ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன் நான். ஹாஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கணும்னா சரி ரெகுலரான ஒரு இதாக தான் இருக்கும், சரியாயிடுவார் அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு. காலையில் நியூஸாக கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவர் கூட காம்பினேஷனில் நடிக்கல, இருந்தாலும் என்னை பற்றிலாம் அவர் பேசியிருக்காரு. ஒரு செல்முருகன் சொல்லுவார் அடிக்கடி, ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக வந்து சினிமாவுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக தமிழ்நாட்டுக்கே ஒரு ஒரு பெரிய எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற ஒரு நடிகர். அது இல்லாமல் அடுத்த தலைமுறை நடிகர்கள் வந்து வெறும் காமெடியன் காமெடியெல்லாம் இல்லாமல் அவர் முற்போக்கு சிந்தனையாக இருக்கட்டும், அந்த கருத்து ரீதியாக வந்து அவர் அதான் ஃபாலோ பண்ணுற அளவுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கார். அவர் இல்லாதது எல்லாருமே ஒரு பெரிய இழப்பாக தான். ஒரு 10 படம் நடிச்சிருப்பேன் உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ சின்ன வயசு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாருங்க, நிறைய பேர் மறைமுகமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப எப்போ ஃபோன் பண்ணாலும் சொல்லுங்கள் தலைவா சொல்லுங்கள் சார், அந்த சிரிச்சுக்கிட்டே பேசுவார். ரொம்ப அதாவது காலைல எழுந்திரிச்சு பார்த்த உடனே ஃபோனை பார்த்த உடனே அவ்வளோ ஷாக்கு. உண்மையில் எல்லாரும் எல்லாருமே திரும்பி வந்துடுவார், அவர் வந்துடுவார் அப்படின்னு தான் நினச்சோம்.